டுபுக்கு வடிவேலு நிறைய படங்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. நாம நிறைய பேசி கேட்டிருப்போம். இந்த டுபுக்கு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு அழகான தமிழ் கெட்ட வார்த்தை தான். இப்போ தமிழ்ல மொழி மாற்று இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, ஒரு சொல் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தால் அதை எளிமைப்படுத்துவதற்காக வழக்கு மொழியில் அதை பயன்படுத்துவதற்காக என்ன பண்ணுவோம்னா, முதல் எழுத்தை வந்து ரெண்டாவதாகவும் ரெண்டாவது எழுத்தை முதலாகவும் போட்டு பேசுவோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. பட்டாசு அப்படிங்கறத டப்பாஸ் அப்படின்னு பேசுவோம். அதே மாதிரி இந்த டுபுக்கு அப்படிங்கறதோட அசல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புடுக்கு அப்படிங்கிறது தான். புடுக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து என்னன்னா, தென்பகுதிகளில் ஆண்குறியோட விதை அப்படின்னு அர்த்தம். மற்ற பகுதிகளில் புடுக்கு அப்படின்னா ஆண்குறி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே டைரக்டா சொல்ல வேண்டாம் அப்படிங்கறதுனால புடுக்கு அப்படிங்கறது டுபுக்கு அப்படின்னு வந்து மாத்தி சொன்னாங்க. ஸோ அடுத்த முறை சொல்லும் போது டுபுக்கு அப்படிங்கறது புடுக்குன்னு அர்த்தம், புடுக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு பேசுவோம்.